வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ட்ரெடிஷ்னல் தமிழ் சுந்தர் பேசுகிறேன். நாம் எல்லாருமே சாப்பிட்ற டெய்லியும் சாப்பிட்ற பருப்பு, சாதாரண துவரம் பருப்பு. துவரம் பருப்பு நமக்கு தெரியும், அதனோட செடியை யாரும் மேக்ஸிமம் பார்த்துருக்க முடியாது. இப்போ நம்ம பார்த்துட்டுருக்குதான் துவரம் பருப்போட செடி. இது பார்த்திங்கன்னா துவரம் பருப்போட ஸ்டார்டிங் ஸ்டேஜ் பூ. இதுக்கப்புறம் காயாகும். இது பார்த்தீங்கன்னா புஞ்சை நிலத்தில் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா தண்ணி பாயாத காடு, அதாவது வானம் பார்த்த பூமின்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அதுதான் இது. வானம் பார்த்த பூமியில் மட்டுமே மேக்ஸிமம் வளையும். இது பார்த்தீங்கன்னா துவரம் பருப்போட காய். இதை பாருங்கள், துவரம் பருப்பு நாலு பருப்பு இதில் இருக்கும், நாலு பருப்பு. இப்போ இதை வந்து செடி அப்படியே இருக்கும்போது, இன்னும் காய் முத்துனதுக்கப்புறம் செடியை அடியோட வெட்டி காய வைப்பாங்க. காய வச்சுட்டு இந்த தலையெல்லாம் இதில் மேக்ஸிமம் கொட்டிடும், பின்னாடி தலையிலும் கொட்டிடும். இந்த துவரம் பருப்பை தனியாக எடுத்துட்டு, இதுதான் துவரம் பருப்பு. உள்ளே இருக்குது பார்த்தீங்களா, இது பிஞ்சு விதை. வெளியே இருக்கிறது வந்து துவரம் பொட்டுன்னு சொல்லுவாங்க. இது காய்ஞ்ச உடனே ஆடுகளுக்கும் மாடுகளுக்கும் தீவனமாக கொடுத்துருவாங்க. மேக்ஸிமம் ஆடுகளுக்கு தீவனமாக கொடுப்பாங்க. இது சத்து இருக்குது, ப்ளஸ் ஆடுகள் விரும்பி சாப்பிடுவத. இப்படி முழுசாக இருக்கிற துவரம் பருப்பை ரெண்டாக உடச்சி தான் நம்ம வந்து சாப்பிட்ற பருப்பு இதுலேருந்து தான் வருது. இதை இதுதான் துவரம் பருப்பு லைன்னு. அதாவது இது வந்து ஒட்டு மொத்தமாக காட்டில் விவசாயம் பண்ணிட மாட்டாங்க. இதில் ஊடு பயிராக, அதாவது ஊடு பயிர்னால் இடையில பண்ணுறது, இடையில பக்கத்தில் இடையில இடையில விவசாயம் பண்ணுறது ஊடு பயிராக. கடலக்காய், நிலக்கடலை அது போடுவாங்க. இதை மேக்ஸிமம் மேட்டுப்பாங்கான பகுதி, அதாவது மேட்டுக்காடுன்னு சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா, தண்ணீர் பாயாத பூமி, வானம் பார்த்த பூமி, இந்த மாதிரி இடத்துல தான் இதை போடுவாங்க. ஏன்னா இதில் அதிகமாக தண்ணி தேவைப்படாது, இந்த செடிக்கு தண்ணி அதிகமாக தேவைப்படாது. அதனால் மழை பெய்யும் போது அந்த மலையில் வளர்ந்துக்கிட்டது தான். இப்போ இதில் வந்து ஊடு பயிராக கொள்ளு விதைச்சிருக்காங்க, கொள்ளு செடி.